வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அனைவருக்கும் அக்னி பூ சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் சி பணிக்கான போட்டித் தேர்வு ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான முதல்கட்ட கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் 2,83,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முன்னிலையில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இன்று அம்பேத்கர் பிறந்த நாளில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளை முதல் ஜூன் 14 வரை மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனால் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் வர வைக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பரப்புரையின் போது ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடந்துள்ளது. கோவை அவிநாசி சாலையில் உள்ள பாஜக தேர்தல் பணிமனையில் கோவை மக்கள் தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை அண்ணாமலை அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் வெளியிட்டுள்ளனர். ஜூன் 4 பிறகு அதிமுகவானது டிடிவி தினகரன் அவர்களின் வசமாகும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தின் போது தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜூன் 4 பிறகு யார் காணாமல் போவார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அண்ணாமலை அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் தகுதியிருந்தும் விடுபட்ட மகளிருக்கு அடுத்த 4 அல்லது 5 மகளிர் உரிமைத் தொகை 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5.9 உயரம், 35 கிலோ எடையில் விராட் கோலி அவர்களின் மெழுகு சிலை வருகின்ற ஏப்ரல் 18 ஜெய்ப்பூர் அருங்காட்சியகத்தில் நிறுவப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 தேர்தலை சந்திக்கும் 12 உள்ள 94 வேட்புமனு தாக்கல் நடைமுறைகள் நேற்று தொடங்கின. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் பிரச்சார ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இன்று தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்துவதற்கான அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் ஆவணங்கள் இல்லாமல் மாம்பழம் பையில் கடத்தப்பட்ட 4 கோடி ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றினர். தமிழகத்தில் 4 முதல் 9 மாணவர்களுக்கு நேற்று முதல் வருகின்ற 21 வரை 9 தொடர் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மொரீசியஸ் நாட்டிற்கு நேற்று முதல் விமான சேவை தொடங்கியது. கோவையில் பிரச்சாரத்திற்கு செல்லும் வழியில் காரை நிறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இனிப்பு வாங்கிய ராகுல்காந்தி அவர்களின் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்திய விமானப்படைக்கு புதிதாக 97 தேஜஸ் போர் விமானங்களை வாங்க 65,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களை இந்துஸ்தான் ஏர்நாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு மத்திய பாதுகாப்புத்துறை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலின் வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19 சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயில் சூரிய ஒளி சாதனங்கள் மூலமாக 58 லட்சம் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள மணீஷ் சிசோடியா அவர்கள் இடைக்கால ஜாமீன் கோரி டெல்லி ரேஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்துள்ளார். மார்ச் மாதத்தில் சில்லறை விலை பணவீக்க விகிதம் 4.85% குறைந்துள்ளதாக ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 54,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.